வணக்கம், இது உங்கள் S2 தமிழ் ஹெல்த் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கர்ப்பிணிகளுக்கு ஏற்ற சூப்பு வகைகள். கர்ப்பிணி பெண்கள் தினமும் ஒரு சூப் பகலிலும் இரவிலும் குடித்தால் மலச்சிக்கல் இல்லாமல், அஜீரணம் இல்லாமல், உண்ட உணவு நன்கு செரித்து ஆரோக்கியமாக இருக்க இயலும். பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் தினமும் ஒரு சாலட் அல்லது தயிர் பச்சடி சேர்த்து கொள்ளவும், விருப்பப்பட்டால் 11 மணிக்கு உண்ணலாம். காய்கறிகள், பழங்கள் விதவிதமாக உண்ணவும். உதாரணத்திற்கு காலை டிஃபனுடன் 2 துண்டு கொய்யா, 1 ஆரஞ்சு சாத்துக்கொடி உண்ணலாம். மதிய உணவுடன் வாழைப்பழம், மாலையில் ஆப்பிள். காய்கறிகளை பொரியலாக செய்யும்போது ஒரே வகை காய்க்கு பதிலாக 2 அல்லது 3 வகை காய்களை சேர்த்து செய்யலாம். முடிந்தவரை 3 வகை பழங்கள், 4 வகை காய்கறிகள், தினமொரு கீரை என்று கிடைக்குமாறு உணவில் மாற்றங்கள் செய்யவும். பால், தயிர் குறிப்பிட்டபடி அளவு தவறாமல் உண்ணவும். பாதாம், கிஸ்மிஸ், பேரிச்சை போன்றவற்றை உங்கள் பட்ஜெட்டில் முடியுமானால் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் கீரை சேர்த்து கொண்டாலே இரும்பு சத்து கிடைத்துவிடும். முழு தானியங்கள், பயறு, பருப்பு வகைகள் கலந்த டிஃபனாக தயாரிக்கலாம். அடிதோசை, விதவிதமான இட்லியுடன் பல வகை சட்னி, சாம்பார் போன்றவற்றை. சோயாவில் முழு புரதம் உள்ளதால் தங்களுக்கு பிடித்தமானபடி சிறிதளவு ஏதாவது ஒரு உணவுடன் சேர்க்கவும். சைவமாக உள்ளவர்கள் முக்கியமாக இதை கடைபிடிக்கவும். உப்பு, ஊறுகாய், காரத்தை குறைக்கவும். ஃப்ரெஷ் பழங்கள், காய்கறி ஜூஸ் சாப்பிடலாம். ஓரளவு நன்றாக குனிந்து நிமிர்ந்து வேலை செய்யவும். நன்றாக நடக்கவும். இதனால் பலவித பிரச்சனைகளை தவிர்க்க இயலும். வீண் வாக்குவாதங்கள், விவாதங்கள் தவிர்த்து நேரம் கிடைக்கும்போது நல்ல பாட்டுக்கள், ஸ்லோகங்கள் கேட்கலாம். மனது நிம்மதியுடன் இருந்தால் பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.